சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் ஆகிய ரெண்டு பேருமே கடந்த 1981 வழியான தில்லுமுல்லு அப்படின்ற திரைப்படத்துல இணைந்து நடித்த நிலையில அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஹிந்தி படத்துல மட்டும்தான் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த நிலையில தமிழ்ல ரெண்டு பேருமே இணைந்து நடித்து 42 வருடங்கள் ஆகிவிட்ட நிலையில மீண்டும் ஒரு படத்துல இணைந்து ஒர்க் பண்ண இருப்பதாக தகவலுமே வெளியாகி இருக்கு. அந்த படம் தான் இசைநாணி இளையராஜாவுடைய வாழ்க்கை வரலாறு திரைப்படம் ஆகுமா? இசைநாணி இளையராஜா வாழ்க்கை வரலாறு குறித்த திரைப்படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சமீபத்துல வெளியானது அப்படின்றதும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர் வழியாகி சோஷியல் மீடியாக்கல்ல சம ட்ரெண்டிங்கும் ஆச்சு. இந்த படத்துல இளையராஜா கேரக்டர்ல தனுஷ் நடிக்கிற நிலையில கேப்டன் மில்லர் இயக்குனர் அருண் மாதேஸ்வரன் இயக்கிருக்கார் அப்படின்றதும் இந்த படத்துடைய படப்பிடிப்பு விரைவில் ஸ்டார்ட் பண்ணவும் இருக்காங்களா? இந்த நிலையில சமீபத்தில் நடந்த விழாவில் இளையராஜா படத்திற்கு திரைக்கதையை தான் எழுதுவதாக கமலஹாசன் அவர்கள் அறிவித்த நிலையில இந்த படத்துல அவர் இணைந்தது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில இந்த படத்துல இளையராஜாவுடைய நிறைய நண்பர்களான கமலஹாசன் ரஜினிகாந்த் சார் உட்பட ஒரு சில கேரக்டர் தோற்றத்துல தோன்ற இருப்பதாகவும் அதுல கமல் சார் ரஜினி சாருடைய கேரக்டர்ல இருவருமே நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த தகவல் மட்டும் உண்மையாக இருந்தால் 42 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரஜினி சார் கமல் சார் ஒரே படத்துல நடிக்கிற மேஜிக் திரும்பவுமே நடக்க போகுதா? இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்மளுடைய மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.